ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது பேசிக் டெய்லரிங் கிளாஸில் 3வது நாள் கிளாஸ். இந்த டெய்லரிங் கிளாஸை நான் வந்து பேசிக்லேருந்தே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி டெய்லரிங்கே தெரியாது, இப்போ தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஈஸியாக கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஓரளவுக்கு பேசிக் தெரியும்ட்டு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பேசிக்கான சில ஸ்டிச்சஸை பார்த்துட்டோம். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்லைனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். மடிப்பு பக்கத்துலேருந்து கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கழுத்துடைய இறக்கம் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி வரைய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த அளவு தான் அந்த அளவு தான் இல்லை, ஏன்னா நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நான் வந்து 2.5 இன்ச் அகலம், இறக்கம் வந்து 4 இன்ச் அந்த அளவுக்கு கொடுத்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்ச இந்த பாக்ஸுக்குள்ளே நான் யூனிக் ஷேப்பை வரைஞ்சி விடுறேன். ஸோ இங்கே பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுக்கு வராது. ஸோ அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படிங்கிற அந்த ஸ்கேல் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் யூனிக் ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த யூனிக் லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வச்சு இந்த நெக்லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த யூனிக் ஷேப் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இந்த நெக்லைனை வந்து கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஷேப் வர்ற வரைக்குமே நீங்கள் வந்து கிளாத்தில் ட்ரா பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாத்துடைய அந்த க்ராஸ் சைடு வந்து எப்படி வருது அப்படின்ட்டு உங்களுக்கு இழுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து இழுத்து கொடுக்காது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி க்ராஸில் லைன் வரைஞ்சி துணியை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். ஸோ யூனிக் ஷேப் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வளைவாக வரக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் க்ராஸ் பீஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிருக்கிறேன். நம்ம கட் பண்ணுற இந்த க்ராஸ் பீஸுடைய அகலம் வந்து 1.5 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் வந்து நான் இன்னொன்று உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த க்ராஸ் பீஸை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து இதில் தெளிவாக சொல்கிறேன். க்ராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த துணியை வந்து இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி இழுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 2 பீஸ் கிளாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த க்ராஸ் பீஸுடைய 2 எண்டும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சரிவாக இருக்கும். ஸோ இந்த 2 பீஸ் கிளாத்துலேயும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2 கிளாத்தும் ஜாயின்ட் ஆகிற அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நான் லைன் வரைஞ்சி விட்டுருக்கேன். இந்த லைன் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியல, பிங்க் கலர் மார்க்கிங் சாக்கில் நான் வரைஞ்சிருக்கிறதால தெரியல. ஸோ இந்த மாதிரி நான் எப்படி அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 பீஸ் கிளாத்தையும் சைடில் நம்ம விரித்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ராஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த யூ நெக் லைனில் இந்த க்ராஸ் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த வளைவான இடம் வந்து நமக்கு வந்து இந்த க்ராஸ் பீஸ் கொடுக்கறதால வந்து ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த க்ராஸ் பீஸுடைய அந்த சரிவாக இருக்கக்கூடிய இடத்த ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடித்து விட்டுட்டு நம்ம அந்த நெக்லைனுடைய ஓரத்துலேயே வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் நம்ம ஸ்டிச் பண்ணி விடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 1/2 இன்ச் இடைவெளியில், 1/2 இன்ச் இடைவெளியிலலாம் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நெக்லைனில் நம்ம 1/2 இன்ச் இடைவெளியில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் ஃபுட்டுடைய அந்த ஓரம் வந்து நம்ம கழுத்துடைய அந்த ஓரத்துலேயே வர்ற மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச் இடைவெளியில் அந்த ஸ்டிச் வந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், அவங்களுக்கு மெதுவாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரைட் சைடு ப்ரெஷர் ஃபுட்டுடைய அந்த ஓரம் வந்து உங்களுக்கு அந்த துணியுடைய ஓரமும் அந்த ப்ரெஷர் ஃபுட்டுடைய அந்த ஓரமும்
ஒரே லைனில் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலின் இடைவெளியில் ஸ்டிச் வந்துடும். அந்த வளைவான இடம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினை நிறுத்தி நிறுத்தி அந்த கிளாத்தை கொஞ்சம் திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த வளைவாக வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஸ்பீடாக மிதிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி மிதிச்சுட்டு அந்த கிளாத்தை லேசாக திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் மட்டும் கரெக்டாக கால் இன்ச் இடைவெளியில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு நூல் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக கால் இன்ச் அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டிச் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நெக்லைனை கட் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த வளைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஷேப் வந்து நீட்டாக வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, வளைவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விடும்போது நம்ம தச்சிருக்கிற அந்த தையல் வந்து கட் ஆகிடக்கூடாது. அது பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணணுமே தவிர அந்த தையலை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வளைவாக இருக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத்துக்கும் மேல் பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி திருப்பி விட்டுருக்குறேன். இதுக்கும் மேலே நம்ம ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டு விடலாம். இந்த பதிஞ்ச தையலை நம்ம வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கிராஸ் பீஸுக்கும் மேலே ஓரமாகவே அந்த ஸ்டிச் வர்ற மாதிரி போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டுடைய லெஃப்ட் சைடு பல்லு வந்து அந்த ஜாயிண்டோடைய ஓரத்துலேயே வர்ற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து விழுந்துடும். நாம் ஏன் இந்த பதிஞ்ச தையல் போடுறோம் அப்படின்னா, இந்த கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம் தெரியாமல் நீட்டாக உள்பக்கம் வந்து மடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த டாப் ஸ்டிச்சை போடுறோம். நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடாமல் இந்த கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து வெளியே வந்து தெரியும், அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பதிஞ்ச தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டோம். இப்போ இதோடைய ஓரத்துலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு விடலாம். இந்த இடத்துல ஹெமிங் ஸ்டிச் வேணால் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ மிஷினில் ஸ்டிச் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த வளைவாக வரக்கூடிய இடத்துல கொஞ்சமாக நம்ம மிஷினை நிறுத்தி நிறுத்தி அந்த கிளாத்தை திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த நெக்லைனையெல்லாம் நம்ம ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதை ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்லைனெல்லாம் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். நீங்கள் ஒரேடியாக டைரெக்டாக ட்ரெஸ்ஸில் இந்த நெக்லைனை ஸ்டிச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே வந்து ஃபினிஷிங் நீட்டாக வராது, பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும், ஷேப்பெல்லாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ரஃப் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ அயன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு நெக்லைனையும் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஒரு ஸ்கொயர் நெக்லைன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். இதுலேயும் கழுத்துடைய அகலம் இறக்கம் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப் வரைஞ்சி விடுறேன். அந்த பாக்ஸ் ஷேப்பையே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கொயர் நெக்லைன் கிடச்சிரும். இதில் நான் கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் கொடுத்துட்டு இறக்கம் 5.5 இன்ச் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அந்த பாக்ஸ் ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஸ்கொயர் நெக்லைனையும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அந்த ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஷேப் வந்து நீட்டாக வராது. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இன்னொரு மெத்தட் வந்து கற்றுக் கொடுக்குறேன். ஸோ நான் லைனிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம நெக்லைன் கட் பண்ணி எடுத்த அந்த கிளாத்துடைய மடிப்பு பக்கமும் லைனிங் கிளாத்துடைய மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம அந்த நெக்லைன் ஷேப்பை லைனிங் கிளாத்தில் வரைஞ்சி விடலாம். வரைஞ்ச இந்த லைன்லேருந்து வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துலையும் லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போ வரைஞ்ச இந்த லைன்லேயே நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச யூனிக் ஷேப்புக்கும் இதே மெத்தடில் நம்ம வந்து லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த மெயின் கிளாத்துடைய மேல் பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு பார்க்கலாம். ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த லைனிங் கிளாத்துடைய வெளிப்பக்கத்தில் கால் இன்ச் அளவுக்கு கிளாத்தை இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மூணு சைட்லேயும் நம்ம கால் இன்ச் அளவுக்கு கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது மெயின் கிளாத்துடைய மேல் பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கால் இன்ச் கிளாத்துடைய பீஸர் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கால் இன்ச் இடைவெளியில் அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி விடலாம். அந்த நெக்லைனுடைய ஓரத்துலேயே கால் இன்ச் இடைவெளியில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரெண்டு கார்னர் வரக்கூடிய இடத்துல ஊசியை நம்ம கீழே நிறுத்திட்டு அந்த கிளாத்தை திருப்பி கொடுக்கணும். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கார்னர் வர இடத்துல வந்து ஊசியை கீழே நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு ப்ரெஷர் ஃபுட்டை கொஞ்சமாக நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த இன்னொரு கார்னர் வரும்போதும் ஊசியை கீழே நிறுத்திட்டு ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி பாருங்கள். நாம் ஊசியை நிறுத்தி ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கிட்டு கிளாத்தை திருப்பி அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுட்டை கீழே தாத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் ஃபுட்டுடைய கண்ட்ரோல் வந்து எனக்கு காலில் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய மிஷின் அப்படிங்கிறதால அதனால் நான் வந்து கையில் வந்து தூக்கலை. ஸோ உங்களுக்கு வந்து கையில் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு கிளாத்தை திருப்பினதுக்கப்புறமா அதை கீழே ப்ரெஷர் ஃபுட்டை தாத்து விட்டுக்கலாம். இப்போது ரெண்டு கார்னர்லேயும் அந்த ஸ்டிச்சுடைய பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஸ்டிச்சை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். நீங்கள் ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஸ்கொயர் நெக்குடைய அந்த கார்னர் ஷேப் வந்து நல்லா வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சை கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். இந்த கிளாத்தில் வந்து நான் மேலே பதிஞ்ச தையல் போடலை. கையில் மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நான் உள் பக்கமாக திருப்பி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி விட்டதுக்கப்புறமா இந்த கிளாத்தை நம்ம திருப்பி எடுத்துட்டு அந்த லைனிங் கிளாத்துடைய ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நெக்லைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டெய்லரிங்கில் அயனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அதை இப்போத்துலேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெக்லைன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அயன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டிச் பண்ண அயன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு நெக்லைன் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நான் ரஃபாகவே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நெக்லைன் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த நெக்லைனையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு நெக்லைன் கட் பண்ண கிளாத்துடைய மடிப்பு பக்கமும் லைனிங் கிளாத்துடைய மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுருக்குறோம். இப்போ நம்ம ஸ்கொயர் நெக்லைனுக்கு வந்து எப்படி லைனிங் கிளாத்தை கட் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் தான் இந்த நெக்லைனுக்கும் நான் லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கார்னர்ஸ் வர மாதிரியான நெக்லைன் ஷேப்புக்கு எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடில் லைனிங் கிளாத் கொடுத்து அந்த நெக்கை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். வி நெக் ஷேப்பு, டைமண்ட் நெக் ஷேப், இந்த மாதிரி நெக் ஷேப்புக்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.
இந்த லைனிங் கிளாத்லேயும் வந்து நம்ம வெளிப்பக்கம் 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை மடித்து தச்சு விட்டுருக்கணும். நான் தச்சு விடலை, உங்களுக்கு அப்படியே வச்சு தச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்துடைய மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அந்த நெக்லைனில் 1/4 இன்ச் இடைவெளியில் ஸ்டிச் பண்ணி விடுறோம். அந்த கார்னர்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லாம் ஊசியை கீழே நிறுத்தி துணியை திருப்பி விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ கார்னரில் வந்து நம்ம வந்து நாச்சஸ் கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்துடைய வெளிப்பக்க கிளாத்தையும் நான் உள் பக்கமாக மடித்து விட்டுருக்குறேன். மடித்து விட்டுட்டு அதோடைய ஓரத்துலேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பேசிக்கான நெக்லைன் ஷேப்பையெல்லாம் நீங்கள் ஒரு ரஃப் கிளாத்தில் கட் பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த நெக்லைனை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ் ஆகும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.